ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாலஜி பற்றி நம்ம வந்துட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கக்கூடிய அந்த பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கணும் அதுக்கான காலேஜஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, பெஸ்ட்டான காலேஜஸ் சொல்லுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பெஸ்ட்டான அந்த பிஎஸ்சி ஜியாலஜி எந்தெந்த காலேஜஸில் படிக்கலாம், எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிஎஸ்சி ஜியாலஜி அது படிக்கிறதுக்கு எந்தெந்த காலேஜஸ் பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னை, ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் திருநெல்வேலி, நேஷனல் காலேஜ் திருச்சி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கரூர், ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் நெய்வேலி, ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம், ஸ்ரீ விஜய வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தர்மபுரி, சர் ஐசக் நியூட்டன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நாகப்பட்டினம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், மலங்கரா கத்தோலிக் காலேஜ் கரியக்காவிளை கன்னியாகுமரி, ஸ்ரீ கணேஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலம், பாவை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் நாமக்கல், பிஓசி காலேஜ் தூத்துக்குடி, ஏடிஎம் காலேஜ் ஃபார் உமன் நாகப்பட்டினம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ் இந்த பெஸ்ட்டான அந்த ஜியாலஜி படிக்கக்கூடிய காலேஜஸ், அதாவது பெஸ்ட்டான ஜியாலஜி கோர்சஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ். ஸோ எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் பெஸ்ட்டான அந்த யூனிவர்சிட்டிஸ் அந்த ஜியாலஜி படிக்கிறதுக்கான யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கிறதுக்கான அந்த யூனிவர்சிட்டிஸ். ஸோ நம்ம என்ன இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான காலேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ், ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குது இந்த பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வந்தது. ஸோ பிஎஸ்சி ஜியாலஜி படிக்க போகிறீங்க, ஸோ பிஎஸ்சி ஜியாலஜி பற்றியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ இருக்குது, ஸோ அந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்கு மட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் பேஜஸ், அதுக்கான அந்த சோஷியல் மீடியா பேஜஸ், ஃபேஸ்புக் பேஜஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் அப்படின்னா கேட்கலாம். ஸோ வேறு என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க, லைவில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேட்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு தேடி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.